நம்ம நடந்த பரப்பாடம் வந்து அலுவலக மேலாண்மை, அதனால் நாலாவது பாடம் தீர்மானம். தீர்மானம் அப்படின்னா நம்ம முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணி தான் நம்ம எந்த ஒரு வேலையும் வந்து செய்வோம். அப்படி செய்யும்போது வந்து எதுக்கு நம்ம பிளான் பண்ணுறோன்னா, செய்யக்கூடிய வேலையில் எந்த ஒரு குறையும் வரக்கூடாது. எல்லாமே வந்து நம்ம மேலாண்மைன்னு செய்யும்போது வந்து வியாபார சம்பந்தமாக தான் நம்ம வந்து தீர்ப்பு எடுக்கிறோம். அப்படி தீர்ப்பு எடுக்கும்போது வந்து எல்லாமே வந்து நன்மையாக தான் இருக்கும். நன்மை லாபத்தில் தான் நமக்கு முடியும். நன்மையாகவும் இருக்கணும், லாபமாகவும் இருக்கணும். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நஷ்டமே வரக்கூடாது. நஷ்டம் வரக்கூடாதுன்றதுக்கோசம் நம்ம என்ன பண்ணுறோம், தீர்மானம் போடுறோம். அந்த தீர்மானம் வந்து நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து லாபம் தான் வரணும், நஷ்டம் நம்மளுக்கு வரக்கூடாது. அந்த தீர்மானத்தில் வந்து வரவேற்கணும் சொல்லியிருக்கிறாங்க வல்லுநர்கள். யார் யார் வரவேற்கணும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபிலிப் காட்லர் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மாற்று நடவடிக்கைகள் விழுப்புடைய தேர்ந்தெடுப்பே தீர்மானம். அதுக்கடுத்து வந்து என்டி சிஸ்க் அப்படின்றவர், அவரும் இன்னொருத்தர் கிளிப்டன் வில்லியம்ஸ் அவர்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தீர்மானமை என்பது இரண்டு அல்லதுக்கு மேற்பட்ட தீர்மானங்களில் இருந்து சிறந்த ஒன்றை தேர்வு செய்கிறது. அப்புறம் வந்து ஹெர்பர்ட் ஏ சைமன் அவர் வந்து கூறியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மேலாளர் எதை செய்தாலும் அது வந்து தீர்மானம் எடுத்தல் தான். இப்போ மேலாளனுடைய சிறப்பியல்புகள், சிறப்பியல்புகள்னு பார்த்தாங்கன்னா, தீர்மானம் செயல்கள் என்பது ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு செயல்முறை. கொள்கை அப்படின்னா ஒரு பிளான் பண்ணுவோம். ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலையை யார் செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, அந்த எத்தனை மணி நேரத்துக்குள்ளே செய்கிறாங்க, எத்தனை பேர் செய்கிறாங்க, அவங்களுக்கு கண்காணிக்கிறவங்க யார் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு பேர் தான் வந்து சிறப்பியல்பு. சிறப்பியல்புகள் ஃபஸ்ட் பாயிண்ட்டு வரும். ஒரு குறிப்பிட்ட இலக்கினை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தீர்மானம் செயல்தல் என்பது தேர்ந்தெடுத்தல் செயல்முறையாகும். இதில் எந்த ஒரு சிறந்த மாற்று நடவடிக்கை உள்ளதோ அதை மொத்த மாற்று நடவடிக்கையிலிருந்து தேர்ந்தெடுக்கணும். தீர்மானம் செய்தல் என்பது ஒரு தொடர் செயல்முறை. மேலாளர் பல தரப்பட்ட நடவடிக்கைக்கான எப்போதும் முடிவுகளை எடுத்துக்கொண்டே இருப்பார். மேலாளர் வந்து பணியாளர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பப்போ சில மாற்றங்கள்லாம் வந்து ஏற்படும். நாலாவது வந்து தீர்மானம் செய்தல் என்பது கலை மற்றும் அறிவியலாக கருதப்படுகிறது. அதுக்கடுத்து அஞ்சாவது பாயிண்ட்டு, ஒவ்வொரு நிலையிலும் உள்ள மேலாளரின் பொறுப்பு வந்து தீர்மானம் செய்கிறது தான். எல்லாரும் மேலாளரும் முடிவு எடுக்கணும், இந்த வேலை செய்யும்போது இப்படி தான் செய்யணும், இந்த டைமுக்குள்ளே செஞ்சுன்னு எடுக்கிறது வந்து தீர்மானம் செய்கிறது மேலாளர். மேலாளர் சொல்கிற மாதிரி தான் கீழ் மட்டத்தில் இருக்கிற கீழ் பணியாரெலாம் வந்து வேலை செய்வாங்க. தீர்மானம் செய்தல் ஆழ்ந்த மற்றும் ஜாக்கிரதையான சிந்தனையை உள்ளடக்கியது. எனவே இது வந்து மனம் சார்ந்த செயல்முறையாகும். ஜாக்கிரதை அப்படின்னா வந்து வேலை செய்யும்போது தப்பு வராமல் முடிவெடுக்கிறது வந்து மேலாளர் தான். அதுக்கடுத்து தீர்மானம் செய்தல் என்பது நேர்மறை மற்றும் எதிர்மறையான ஒரு செயல். நேர்மறை அப்படின்னா வந்து பிரச்சனையே இல்லாமல் போகும், அது வந்து நேர்மறையான செயல். சில நேரத்தில் எதிர்மறையான செயலாம் ஏற்படும். எதிர்மறையான செயல் அப்படின்னா, அந்த கொடுத்த வேலையை வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்காத கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். அப்படி காலதாமதம் ஆகும்போது அவங்க என்ன, அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஏற்படும். குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செஞ்சு முடிக்கலன்னு சொல்லிட்டு சில நேரத்தில் பிரச்சனை வந்தால் அது என்ன பண்ண, எதிர்மறையாக கருந்து அந்த தீர்மானத்தை வந்து கரெக்டாக நல்ல மாதிரி முடித்து நேர்மறையாக வராமல் சுமூகமாக முடித்து கொடுக்குறது யார் தான் உதவி செய்யணும்னா, மேலாளர் தான் வந்து உதவி செய்யணும். தீர்மானம் செய்தல் என்பது எதிர்கால நடவடிக்கைகள் பழைய அனுபவங்களையும் தற்போது உள்ள சூழ்நிலையையும் கருத்தில் வந்து கொள்ளணும். எதிர்காலத்தில் வந்து நன்மையாகவே முடியணுன்றது காரணத்துக்கோசம் அப்படி நம்ம என்ன பண்ணுவோம்னா, தீர்மானமே தீர்மானிப்போம், பிளான் பண்ணுவோம். அப்படி பிளான் பண்ணும்போது நம்ம எதிர்காலத்துக்கோசம் பிளான் பண்ணுவோம். எதிர்காலத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்கணும், எல்லாமே லாபகரமாக வரணும், கண்டிப்பாக நஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானம் பண்ணுவோம். அப்படி தீர்மானம் பண்ணும்போது ஏதாவது எதிர்பார்த்த விதமான சூழ்நிலை நஷ்டம் வர மாதிரி இருந்தால் அது அந்த எதுக்கோசம் அந்த நஷ்டம் வருது நம்ம வந்து ஆராய்வோம். நம்ம ஆராய்வோன்னு பார்த்தா வியாபார சம்பந்தமாக ஆராயும் போது அந்த பொருள் வந்து கலப்படம் இருக்கலாம், சில நேரத்தில் வந்து அந்த தரம் வந்து குறைவாக இருக்கலாம், சில நேரத்தில் வந்து விலை வந்து அதிகமாக இருக்கலாம். அப்படி விலை அதிகமாக இருக்கும்போது அந்த பொருள் வந்து யாருமே வந்து வாங்க மாட்டாங்க. அது பொருள் யாருமே வாங்கலாம், நம்ம காரணம் ஆராயணும், அந்த பொருள் ஏன் நிறைய விற்கலை அது அப்படின்னு ஆராயும் போது, ஒன்று வந்து விலை ஏற்றத்தினாலும் இருக்கலாம், அப்படி இல்லாக்கிட்டு அந்த பொருளை கலப்படமாகவும் இருக்கலாம். அது என்ன பிரச்சனை நம்ம என்ன பண்ணால் கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான தீர்வு வந்து உடனுக்குடனே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து தீர்மானம் செய்தலின் பிரச்சனை முடிவு செய்ய அல்ல. நம்ம தீர்மானம் செய்வது வந்து பிரச்சனை கோசமே வந்து தீர்மானம் செய்ய மாட்டோம். பிரச்சனை ஏற்பட்டு அதை உடனே என்ன பண்ணால் தீர்த்து வைக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், தீர்மானமே வந்து செஞ்சு முடிப்போம். இது ஒரு தன்னிச்சையான செயல் அல்லது தூண்டுதலால் ஏற்படும் செயல் அல்ல. ஒரு மேலாளர் வந்து தன்னிச்சை அவரே சொந்தமாக அவருடைய மூளையை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாரு, முடிவே எடுப்பார். மற்றவங்க சொல்லிலாம் வந்து கேட்க மாட்டாங்க, மேலாளர் வந்து முடிவு எடுக்க மாட்டார். அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனையை பண்ணுற மாதிரி முடிவு வந்து என்ன பண்ண மாட்டார், மேலாளர் வந்து எடுக்கவே மாட்டார். எல்லாமே வந்து நல்ல நல்ல மாதிரி முடியணும், லாபமாக தொழில் வந்து லாபம் இருக்கணும்னு முன்கூட்டியே யோசித்து தான் தீர்மானமே வந்து செஞ்சு அந்த முடிவு எடுப்பாங்க. அப்புறம் வந்து இது தொடர்ச்சியான நடவடிக்கை. இது முடிவு எடுக்கும்போது செயல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா,
தொடர்ச்சியாக நடந்துக்கினே இருக்கும். அது வந்து யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நடுவில் அந்த பிளானை வந்து மாற்ற முடியாது. அதுக்கடுத்து மேலாண்மையுடைய முக்கியத்துவம், தீர்மானம் என்பது மேலாண்மை மிக முக்கியமான பாயிண்ட். தீர்மானித்தா தான் அந்த வேலையை வந்து எப்படி செய்ய முடியும், அதை யார் வந்து அதை வந்து சிறப்பாக செய்கிறாங்க அப்படின்னா மேலாளர் தான் வந்து அந்த தீர்மானமே தீர்மானிப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை தீர்மானத்தில் தீர்மானம் ஒரு சிறந்த மாற்று நடவடிக்கையில் ஏற்றுக்கொண்டு கொடுத்த கடமையை செய்து வந்து முடிக்க உதவுகிறது. யார் யாருக்கு என்னென்ன வேலை, நீ இந்த வேலை நீ இந்த வேலை செய்யணும், இந்த குழுவாக நீங்கள் இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், எத்தனை மணி நேரத்துக்குள்ளே அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நம்ம வந்து தீர்மானிப்போம். ரெண்டாவது முக்கியத்துவம் பாயிண்ட் வந்து நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வளங்களின் மனிதர்கள், இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் இதெல்லாம் வந்து வச்சுருந்து எவ்வளோ இருக்குது எவ்வளோ இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தீர்மானம் பண்ணுவோம். எத்தனை பேர் பணியாளர் வேலை செய்கிறாங்க, அவங்கள கண்காணிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் முன்கூட்டியே டிசைட் பண்ணி அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிப்போம். இருக்கிற வளங்களை வந்து முழுமையாக பயன்படுத்தி எந்த அளவுக்கு மேக்ஸிமம் லாபம் நம்ம சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எடுக்கிறதுக்கு முடிவு தான் வந்து தீர்மானம். ரெண்டாவது, வேலை இடத்தில் ஏற்படும் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்மானம் செய்தல் என்ற பணி வந்து ஒரு நல்ல தீர்வினை வந்து அறிகிறது. தீர்மானம் செய்தல் என்பது கொடுக்கப்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிறந்த நடவடிக்கையை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் வந்து திறமையை வந்து உயர்த்துகிறது. நம்ம ஒரு வேலையை செய்யும்போது திரும்ப திரும்ப அந்த வேலையை செஞ்சு அந்த வேலையை பற்றி நம்ம நல்ல சிறந்த விளங்குவோம். அது வந்து எந்த விதமான நம்மளுக்கு சந்தேகம் அதில் வந்து இருக்காது. அப்படி திரும்ப திரும்ப அந்த வேலையை நம்ம செய்கிற போது அந்த வேலையை பற்றி நம்ம சிறப்பு தேர்ச்சி அடைவோம். சிறப்பு தேர்ச்சி அப்படின்னா எந்த விதமான குறையும் அந்த வேலையில் டவுட்டை நமக்கு டவுட்டே ஏற்படாது. டவுட் இல்லாத அந்த வேலையை வந்து நம்ம ஒரு வேலையை திருப்ப திருப்ப செய்யும்போது அதை பற்றி நல்லா வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஏ டு ஜெட் எல்லாமே அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும். எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணுவோம், கீழ் வேலை செய்கிற பணியாளர் அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சுப்பாங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, தீர்மானம் செய்தல் என்பது திட்டமிடலின் ஒரு முக்கிய கூறாக வந்து கருதப்படுகிறது. காரணிகள், தீர்மானம் செய்தல் அல்லது பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன காரணிகள் அப்படின்னா மொத்தம் வந்து நான்கு விதமான காரணிகள் இருக்குது. ஒன்று வந்து மேலாண்மையில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் முழுமையாக வந்து இருக்க வேண்டும். முழுமையான தீர்மானம் என்பது தரமானதாகவும் நம்பகத்தன்மை வாய்ந்ததாகவும் வந்து இருக்கும். முழுமையான தீர்மானமாக இல்லாத போது பிரச்சனைக்கு தீர்வுக்கான எடுக்கப்படும் முயற்சிகள் வீணாக மற்றும் நிதியும் வீணாகவும் வாய்ப்பு வந்து இருக்குது. தீர்மானம் செய்பவர் அவர்கள் கிடைத்த தகவல்களை மற்றும் தொழில்நுட்பத்தை வைத்து மட்டுமே ஒரு முழுமையான தீர்மானத்தை வந்து எடுக்க முடியும். ரெண்டாவது வந்து தீர்மானம் செய்தலின் அடுத்த பிரச்சனை வந்து காலம். அதாவது வந்து குறிப்பிட்ட அந்த காலத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணோம், அந்த தீர்மானத்தை முடிவு செய்யணும். எந்த மாதிரி நம்ம வேலையை செஞ்சால் எந்த மாதிரி முடியும் அப்படின்னு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிவு செஞ்சு அந்த டைமுக்குள்ளே தீர்மானித்து அந்த வேலையை அவங்க வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கணும். அதுக்கடுத்து உடல் மற்றும் உடல் சார்ந்த சூழ்நிலையில் தீர்மானம் செய்தலை பாதிக்கும் காரணிகள். உடல் சூழ்நிலை அப்படின்னா வந்து முடிவு எடுக்கிறதுலாம் யாருடைய வேலை இல்லைன்னா மேலாளர் மேனேஜர் தான் வந்து மேலே முடிவு எடுப்பார். அப்படி முடிவு எடுக்கும்போது அவர் எடுக்கிற முடிவுலாம் கீழ் மட்டத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாமே அதை வந்து ஒத்துக்கணும். அது ஃபோர்த்து பாயிண்ட் வந்து தீர்மானம் பற்றிய பயனுள்ள தகவல்களை அளிப்பதில் நிர்வாக பிரச்சனைகள் வந்து தீருகிறது. நிர்வாக பிரச்சனை அப்படின்னா வந்து இப்போ குழுவாக வேலை செய்யும்போது என்ன பண்ணுவோம், ஒருத்தர் நல்லா வேலை செய்வாங்க, நாலஞ்சு பேர் வந்து ஒழுங்காக வேலை செய்வாங்க, சில பேர் வந்து சும்மா மீடியமாக வேலை செஞ்சுருப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப லோவாக வேலை செய்வாங்க. அப்படி லோவாக வேலை செய்கிறவங்க அவங்கள பார்த்து ரொம்ப வேலை அதிகமாக நல்லா வேலை செய்கிறவங்க அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க சரியாகவே வேலை செய்யலை. அப்படி வேலை செய்யும்போது அவங்களுக்கும் இப்போ நாங்களாம் ஒன்றா, நாங்கள் வந்து அதிகமாக நிறைய வேலை செஞ்சு முடிஞ்சிட்டு நாங்கள் சம்பளம் வாங்கின்னு போகிறோம், அவங்க வேலையே செய்யாத சம்பளம் வாங்கின்னு போகிறாங்க அப்படின்ற பிரச்சனைலாம் வந்து நிறைய ஏற்படும். அது மாதிரி ஏற்படும்போது அந்த பிரச்சனை யார் தீர்த்து வைக்கணும்னா மேனேஜர் தான் தீர்த்து வைக்கணும். அவர் எப்படி தீர்த்து வைப்பார்னா கீழ் மட்டும் ரொம்ப லோவாக வேலை செய்கிறாங்களா அவங்கள கூப்பிட்டு அவங்கள தட்டி கொடுத்துட்டு நீங்களும் அவங்கள பார்த்துட்டு அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டெவலப் பண்ணி அந்த வேலையை நீங்களும் செஞ்சு முடியணும்னு அவங்க தட்டி கொடுத்தா தான் கீழ்மட்டத்தில் வேலை செய்கிற வேலையும் வந்து தீர்மானிப்பாங்க. அதுக்கடுத்து பாயிண்ட் வந்து சரியான தீர்மானத்தினை மட்டும் வந்து எடுப்பதால் எந்த பிரச்சனையும் தீர்வு காண முடியாது. மேனேஜர் தீர்மானம் செஞ்சிருவார், இந்த நான் தீர்மானம் செஞ்சிட்டேன், இந்த வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்கணும், இத்தனை பேர் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு தீர்மானம் செஞ்சிட்ட பிறகு அவர் என்ன பண்ணுவார், அதோட கவனிந்துடக்கூடாது. அவர் என்ன பண்ண, கூடவே கீழ்மட்டத்தில் வேலை செய்கிற பணியாரையெல்லாம் ஒழுங்காக செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சினே இருக்கணும். கண்காணிச்சினே இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை வந்து கரெக்டாக கீழ்மட்டத்தில் வேலை செய்கிறவங்க செஞ்சுக்கினே இருப்பாங்க. அதுக்கடுத்து மேல்நிலை மேலாளர்கள் எடுக்கும் தீர்மானங்கள் சில சமயங்கள் கீழ்நிலை பணியாளர் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா வந்து கஷ்டமான ரூல்ஸ்லாம் போடுவார், அந்த ரூல்ஸ் போட்டு டைமுக்குள்ளே முடினா அவங்க எப்படி முடிப்பாங்க, கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க அவங்களால முடிக்க முடியாது. அப்படி முடிக்கும்போது அவங்க என்ன அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படி பிரச்சனை பண்ணும்போது அப்படி பண்ணிவிட்டு அப்போ அதன் பிறகு என்ன பண்ணாங்க, பிரச்சனை ஏற்பட்டால் அந்த வேலை வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த வேலையை அவங்களால செஞ்சு முடிக்க முடியாது. அப்படி செஞ்சு முடிக்க முடியாது முடியாத காரணத்தினால மேலாளர் என்ன பண்ணால், மேலாளர் அவங்கள கீழ்மட்டத்தில் வேலை செய்கிற பணியாளர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அதுக்கு அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணோம், முடிவு பண்ணி
எல்லாம் கொண்டு உட்காந்து கலந்து பேசி அந்த பிரச்சனையை வராத அவங்க சால்வ் பண்ணுறது யாருடைய வேலைன்னா மேனேஜருடைய வேலை. முடிவு செய்யப்பட்ட தீர்மானம் குறிப்பிட்ட பணியாளரிடம் அல்லது நபரிடம் அவருக்கு தெரிந்த மொழியில் கூறப்பட வேண்டும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், முடிவு செஞ்சு வேலை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கீழ்மட்ட பணியாளருக்கு வந்து விலைக்கு சொல்லுவோம். அப்படி விலைக்கு சொல்லும்போது வந்து அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லணும். சில பேர் வந்து மேலே இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயே விளக்குவாங்க, அப்போ கீழ்மட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து புரியாமல் போயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த கொடுக்கக்கூடிய வேலை அவங்களுக்கு புரியுதா, அந்த வேலை புரிஞ்சால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த வேலையை அவங்க வந்து செஞ்சு முடிப்பாங்க. இப்படி இருக்கும்போது மேலே என்ன பண்ணால் கொடுக்கக்கூடிய வேலை கீழ்மட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து என்ன வேலை சொல்கிறோம், அந்த வேலை அவங்களுக்கு புரியுதா, அந்த டைமுக்குள்ளே அவங்க செஞ்சு முடிப்பாங்களேன்னு சொல்லிட்டு யார் தான் இதெல்லாம் வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னா மேலாளர் தான் வந்து தெளிவுபடுத்தணும். அப்புறம் தான் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்படும் போது அமைப்பில் உள்ள அனைத்து உறுப்பினரும் தங்களுடைய கருத்துக்கள் இந்த கூற ஊக்கம் வந்து அழைக்க வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மேலாளர் நான் சொல்கிறது தான் நீங்கள்லாம் கேட்கணும், கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க நாங்கள் சொல்கிற கருத்தை நீங்கள் கேட்கணும்னு சொல்லிட்டு கீழ்மட்டில் இருக்கிறவங்க சொல்கிறவங்களும் அவங்க போராடி சொல்லுவாங்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், நீங்கள் சொல்கிறத சொல்ல வேலையை வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குலாம் எங்களால் செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பிரச்சனை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், மேலாளர் அவங்களையும் கீழ்மட்டத்தில் வேலை செய்கிறவங்க, இடைநிலையில் வேலை செய்கிறவங்க, கடைநிலை எல்லாரும் கலந்து பேசி அதன் பிறகு தான் ஒரு முடிவு எடுத்து அதுக்கு வந்து தீர்வு காணணும் அந்த வேலைக்கு. அப்படி செய்கிறது தான் வந்து எப்படி முடியும், நல்ல நடைமுறை வந்து அதுதான். இப்போ கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க சொல்கிற நான் மேலதிகம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல நடைமுறை வந்து கிடையாது. அப்புறம் மேல்நிலை மேலாளர் வந்து எடுக்கும் தீர்மானங்கள் சில சமயங்களில் கீழ்ப்படையாளர் ஏற்றுக்கொள்ள இயலாத நிலை வந்து ஏற்படலாம். ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னா வந்து அந்த வேலையை வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவங்களால் செஞ்சு முடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த டைமை வந்து மாற்றி கொடுங்க, அதுக்கு சில பிரச்சனை அந்த வேலை செய்யும்போது சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அந்த பிரச்சனைலாம் எடுத்துகிட்டு எங்களுக்கு சாதகமாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை அந்த வேலை செய்கிறதுக்கு ஏற்றமான சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. அந்த பொருள் சில நேரத்தில் வியாபாரம் போடும்போது சில குறிப்பிட்ட பொருள் அவங்களுக்கு வந்து அது கிடைக்காமல் போயிடும். அந்த பொருள் தயார் பண்ணும்போது சில மூலப்பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்கலன்னா உடனுக்குடன் அவங்களுக்கு என்ன பண்ணணும், அது வர வச்சு கொடுக்கணும். அப்படி இந்த மூலப்பொருள் ஏதாவது ஒரு பொருள் குறைஞ்சாலும் அந்த தரம் என்னாகணும், அந்த பொருள் தரம் வந்து குறைஞ்சி போயிடும். தீர்மானம் செய்வதனுடைய படிநிலைகள், அது படிநிலை மட்டும் ஆறு நிலைகள் இருக்குது. இப்போ ஆறு நிலைகள் நம்ம ஒன்று ஒன்றா படிச்சுன்னு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நடத்த போகிறது வந்து தீர்மானம் செய்வது தர்க்கமான படிமுறைகள். தர்க்கம் அப்படின்னா வந்து சரியான அந்த நம்ம எடுக்கிற முடிவு வந்து கரெக்டான முடிவாக இருக்கணும். தர்க்கமான படிமுறைகள் சரியான வரிசையில் வந்து பின்பற்றணும். அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தொழில் பிரச்சனைக்கு உடனடியாக எந்த ஒரு தீர்மானத்தையும் வந்து எடுக்க முடியாது. ஆனால் தீர்மானம் எடுக்கும்போது நம்ம என்ன ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், எல்லாரும் கலந்து பேசி மேல்நிலை மேலாளர் கீழ்மட்ட பணியாளர்கள் கலந்து பேசாமல் நம்ம ஒரு தீர்மானத்தையே முடிவு எடுப்போம். அப்படி எடுக்கும்போது அது என்னென்ன படிப்பணியான நிலைகள் அப்படின்னு பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பிரச்சனையை வரையறுத்தல் ஒன்று, ரெண்டு வந்து மாற்று நடவடிக்கையை வந்து விருத்தியாக்குதல், மூன்று வந்து மாற்று நடவடிக்கையும் மதிப்பிடல், நாலு வந்து தீர்மானத்தை வந்து உருவாக்குதல், அஞ்சு வந்து தீர்வினை வந்து நடைமுறைப்படுத்துதல், ஆறு வந்து தீர்வினை வந்து கண்காணித்தல். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிரச்சனையை அடையாளம் கண்டு வந்து கொள்ளுதல். பிரச்சனை அப்படின்னா பிரச்சனையை அடையாளம் கண்டு கொள்வதே தீர்மானம் செய்வதற்கு முதற்படி. இந்த நிலையில் வந்து பிரச்சனையை வந்து தெளிவாகவும் முழுமையாகவும் வரையறுக்க வேண்டும். பிரச்சனையை வந்து நம்ம தெளிவாக புரிந்து கொண்டால்தான் அதை வந்து நம்ம தீர்த்து வைக்க, அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்க முடியும். எடுத்துக்காட்டு வந்து அந்த ஒரு நிறுவனத்தை வந்து விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா அந்த பொருள் சில நேரத்தில் விற்காமல் போயிட்டால் அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் காரணம் வந்து அது வந்து கலப்படமாக இருக்கும், பொருள் வந்து கலப்படமாக இருக்கும், இல்லாட்டி விலை வந்து கூடுதலாக விலையை சொல்லி அதிக விலைகளை விற்பாங்க. இந்த ரெண்டு காரணத்துக்கோசம் அந்த பொருள் வந்து விற்காமல் போகலாம். அது அப்படி விற்காமல் போனால் அது உண்மையான காரணம் என்ன, அந்த பிரச்சனை என்னான்னு தீர்வு காண்றதான் வந்து படிநிலைகளில் ஃபஸ்ட்டு பாயிண்ட். என்ன பிரச்சனை, அந்த பொருள் விற்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், ஒன்று வந்து கலப்படம், அந்த பொருள் வந்து கலப்படமாக இருக்கும், கலப்படமாக இருந்தால் அந்த பொருள் வந்து விற்காமல் போகும். ஒன்று ரெண்டாவது வந்து விலை வந்து கூடுதலாக வச்சு விற்பாங்க, அப்படி கூடுதலாக வச்சு விற்கும்போது வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பொருள் வந்து யாருமே வாங்க மாட்டாங்க. பொருள் வாங்காமல் போனால் அந்த விற்பனை செஞ்ச பொருள் எல்லாமே வந்து அப்படியே தேங்கி நிற்கும். அப்படி தேங்கி நின்னால் யாருக்கு நஷ்டம், உற்பத்தி செய்கிறாங்க உற்பத்தியாளருக்கு தான் நஷ்டமாகும். அதுமாதிரி வந்து அந்த ஒரு பொருள் உற்பத்தியான பொருள் உடனுக்குடன் விற்காமல் போனால் அது எதனால் விற்கலை அந்த பொருள், அது உண்டான காரணத்தினோட கண்டுபிடிச்சி அது உடனே வந்து அந்த அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கணும். ரெண்டாவது வந்து மேலாளர் வந்து முதலில் என்ன பிரச்சனை அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கணும். அது எதனால் பொருளால் பிரச்சனையா விலையால் பிரச்சனையா, அது என்ன பிரச்சனையும் அவங்க கண்டுபிடிச்சாதான் அதுக்கு உண்டான தீர்வினை வந்து அவங்க வந்து வரையறுக்க முடியும். பிரச்சனையை அப்போ ஆய்வு செஞ்ச பிறகு பிரச்சனைக்குரிய காரணம் என்ன, தேவைப்படும் விவரங்களை வந்து விற்பனை அறிக்கை மூலமாக இல்லை அறிக்கை மற்றும் நுகர்வோர் பின்னூட்டம் அப்படின்னா வந்து நுகர்வோர் வந்து பொருள் நம்ம உற்பத்தி செஞ்ச பொருளை எல்லாருமே வாங்குறது நுகர்வோர் தான். அப்படி நுகர்வோர் பின்னூட்டம் அப்படின்னா நுகர்வோர் வாங்காமல் போயிட்டாங்கன்னா பொருள் வாங்கலைன்னா
பொருள் வந்து விற்காமல் அப்படியே தேங்கி வந்து நிற்கும். அப்படி தேங்கி நிற்கும் போது காரணத்தை என்ன காரணம், பொருள் ஏன் உடனுக்குடனே விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அந்த பிரச்சனையை ஆராய்ஞ்சு அந்த பிரச்சனை உடனுக்குடன் வந்து உங்கள் மேலால் வந்து வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். ரெண்டாவது பிரச்சனை வந்து ஆய்வு செய்யணும், அது வந்து என்ன மாதிரி பிரச்சனை. தீர்மான செயலில் இரண்டாவது படையிலேருந்து பிரச்சனையை வந்து ஆய்வு செய்யறது. பிரச்சனையை ஆய்வு செய்யும் போதே என்பது பல்வேறு விவரங்களை சேகரித்து அது விவரங்கள்லாம் சேகரிக்கணும். என்ன எந்த காரணத்தை கோசம் அந்த பொருள் விற்காமல் போச்சு, அதுக்கு உண்டான என்ன காரணம், எல்லாம் வந்து விவரங்களை சேகரிக்கணும். அப்படி விவரங்களை சேகரிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து வரிசைப்படுத்தணும். வரிசைப்படுத்தி முதல் காரணம் என்ன, இரண்டாம் காரணம் என்ன, அது காரணத்துக்கு உண்டான நிவர்த்தி எப்படி பண்ணணும், எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த நிவர்த்தி பண்ணி வைக்கணும். அது அந்த வரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு முக்கியமான மூல காரணம் என்ன, அந்த பிரச்சனை ஏற்படும்போது மூல காரணம் என்ன, அதையும் வந்து நம்ம என்ன பிரச்சனை பண்ண முடிவு பண்ணணும். அது பிரச்சனைக்கு உண்ட மூல காரணத்தை ஆராய்ந்து அது உடனே உடனே தீர்த்து வைக்கணும். எவ்வளோ தரமான விவரங்கள் நாம் உபயோகப்படுத்துகிறோமோ அதே போல் தீர்மானத்தின் தரமுமே அதே அளவிலேருந்து இருக்க வேண்டும். நம்ம வந்து பொருள் வந்து நல்லா யோசித்து நல்ல தீர்வாக தான் நம்ம வந்து எடுப்போம். அப்படி தீர்வு எடுக்கும்போது நம்ம உபயோகப்படுத்துகிற பொருள், நம்ம தயார்படுத்துகிற பொருள் எல்லாமே வந்து நல்லா வந்து தரமானதாக இருக்கும். தரமானதான் நம்ம என்ன பண்ணுவோம், பொருளை வந்து உற்பத்தி செய்வோம். அப்படி செய்யும்போது வந்து தீர்மானமும் நல்ல தரமாக இருந்தால் தான் உற்பத்தியும் வந்து நல்ல தரமாக இருக்கும். விவரங்கள் அனைத்தையும் மேலால் நன்றாக படிப்பதால் எந்த பிரச்சனையும் அவசரத்திற்குறையுது என்பதையும் அப்பிரச்சனையின் காரணம் என்ன, இப்பிரச்சனையால் இப்போது எவ்வளோ சேதாரம் ஏற்பட்டுள்ளது மற்றும் எதிர்காலத்தில் எவ்வளோ சேதாரம் ஏற்படலாம், அதெல்லாம் முன்கூட்டியே வந்து கலந்து ஆலோசித்து அதுக்கு ஒரு முடிவு கட்டி அதுக்கு என்ன சப்போஸ் பொருள் விற்காமல் போனால் காரணத்தை யார் கண்டுபிடிக்கணும்னா அந்த தொழில் யார் முன்னே நடத்துகிறாங்க பார், அந்த முதலாளி தான் கண்டுபிடிக்கணும் காரணம் என்னன்றது. எதனால் விற்கலை, என்ன பண்ண இது இது காரணம் என்ன, விற்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன, எல்லாமே வந்து யார் ஆய்வு செய்யணும்னா மேலாளர் தான் வந்து ஆய்வு செய்யணும். அதிகபட்சமான பிரச்சனைகளுக்கு மாற்று தீர்வுகள் உண்டன. ஒரு குறிப்பிட்ட தீர்வு வந்து நீண்ட நாட்களுக்கு பயன் தராது. எப்பவுமே நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது அதே ரூல்ஸ் நம்ம வந்து பின்பற்ற மாட்டோம். மாற்றி மாற்றி கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் செய்வோம், அதுங்காட்டி இன்னொரு ரூல்ஸ்லாம் மாறும்போது வேறு புதுசாக ஒரு ரூல்ஸ் சொல்லுவாங்க நிறுவனத்தில், அதை தான் நம்ம பின்பற்றுவோம். அப்படி பின்பற்றும்போது அது என்ன அந்த என்ன என்ன ரூல்ஸோ அதை எல்லாம் கீழ்மட்டத்தில் இருக்கிற பணியாளர்களுக்கும் எல்லாருக்குமே அதை வந்து தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தினா தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை புரிஞ்சிக்கின்னு அதன் பிரகாரம் வேலை செஞ்சு நிறுவனத்துக்கு வந்து நிறைய லாபத்தை அவங்க வந்து கொடுப்பாங்க. எனவே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நல்ல தீர்வினை பல மாற்று தீர்வுகளை கொண்டு செய்ய வேண்டும். கண்டிப்பாக தீர்வுக்கு மாற்று தீர்வு இருக்கணும். மாற்று தீர்வு இருந்தால் தான் அந்த வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சு முடிக்க முடியும். அப்படி மாற்று தீர்வு வந்து எப்படி இருக்குன்னா தரமானதாக இருக்கணும். அது என்ன தரம் அப்படின்னா, ஒரு தீர்மானம் சிறந்ததாக இருக்க வேண்டுமானால் எல்லா விதமான மாற்று வழிகளும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். எல்லாத்துக்குமே மாற்று வழி இருக்குது. ஒரு விதி பின்பற்றுவாங்க, ஒரு விதியை சொல்லுவாங்க, ஒரு ரூல்ஸ் போடுவாங்க, அதன் பிரகாரம் செய்யு சொல்லுவாங்க, செஞ்சுக்கினே வரும். சில நேரம் சந்தர்ப்ப நிலை காரணமாக சில நேரத்தில் மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுவோம், அந்த விதியை நம்ம மாற்றி அது எல்லாருக்குமே மேலதிகாரிலேருந்து இடை துறை அலுவலர்லேருந்து கீழ்மட்ட பணியாளர் வரை எல்லாருக்கும் அதை வந்து நம்ம வந்து தெரியப்படுத்தணும். மாற்று நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்தல் அப்படின்னா, நம்ம வந்து பிரச்சனை முதலுக்கு என்ன மூல காரணம் என்ன, அது உடனுக்குடன் எப்படி தீர்க்க முடியும், இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே நம்ம தீர்மானம் பண்ணும்போது நம்ம எழுத்து மூலமாக தான் எல்லாமே நம்ம எழுதி வியாபாரம் செய்யும்போது எல்லாமே வாய் மூலமாக எதுவுமே சொன்னால் வந்து அது வந்து சரி வராது. எல்லாமே எழுத்து மூலமாக வந்து நம்ம எழுதி வைப்போம். அப்படி எழுத்து மூலமாக தீர்மானம் பிரச்சனையை நம்ம எழுதும்போது ஃபஸ்ட்டு இன்னார் பிரச்சனை, அதுக்கு மூல காரணம் என்ன, அதை ஃபஸ்ட்டு என்னான்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு உடனே எந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியுமோ அந்த உடனுக்குடன் அந்த தீர்வு பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் அந்த முடிவு வந்து நல்ல மாதிரி முடியும். அப்படி மாற்று நடவடிக்கை தீர்மானத்தை அதை மதிப்பீடு செய்யணும். எது வந்து எந்த விதியை ஃபஸ்ட்டு பயன்படுத்தலாம், அது எதனால் சீக்கிரம் அந்த பிரச்சனை சுமூகமாக முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த விதியை வந்து நம்ம வந்து தீர்மானித்து நல்ல முடிவு தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அப்போது தான் நம் நல்ல நடவடிக்கைகளை தேர்ந்தெடுக்க வந்து முடியும். மாற்று நடவடிக்கையை மதிப்பீடு செய்யும்போது 3 காரணிகள் வந்து கருத்தில் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். அது என்னென்ன காரணிகள் அப்படின்னா, அளவைக்குரிய காரணிகள். அளவைக்குரிய காரணம் எந்த ஒரு காரணியும் வந்து அளவிட முடியுமோ அவையே வந்து அளவைக்குறைய காரணங்கள். எப்படி கரெக்டாக அளக்கிறது அப்படின்னா, நம்ம வியாபாரம் செய்யும்போது எல்லா பணியாளர்களாம் நம்ம சம்பளம் கொடுப்போம். அது எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்னா முன்கூட்டியே தீர்மானிப்போம். சொந்த கட்டடமாக இருந்தால் நம்ம வாடகை கொடுக்க போகிறதில்ல. அதே வாடகை கட்டடமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு வாடகை கொடுப்போம். எவ்வளோ வாடகை கொடுக்கணும்னா முன்கூட்டியே தீர்மானித்து வைப்போம். எவ்வளோ லாபம் வருது, நம்ம எவ்வளோ முதல் போட்டோம், எவ்வளோ வந்து நம்ம லாபம் சம்பாதிக்கிறோம், நமக்கு நஷ்டமே வந்தாலும் எவ்வளோ நஷ்டம் வருது, எல்லாம் முன்கூட்டி நம்ம வந்து தீர்மானிக்க முடியும். நம்ம வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எவ்வளோ முதல் போட்டோம்,
எவ்வளோ பணியாருக்கு கூலி தராங்க, எவ்வளோ வாடகை தரும், எல்லாமே வந்து முன்கூட்டி அளக்க முடியும். அதுக்கு பேர் தான் ஃபஸ்ட்டு அளவைக்குரிய காரணிகள். ரெண்டாவது வந்து பண்பு சார்ந்த காரணிகள். அது கண்ணுக்கு கண்ணால் காண முடியாத காரணிகள் வந்து பண்பு சார்ந்த காரணிகள் பேர். அது பண்பு சார்ந்த காரணிகள் என்னென்னா, ஊழியர்கள்லாம் வேலை செஞ்சுனே இருப்பாங்க. அப்படி வேலை செய்யும்போது சில ஊழியர்கள் வந்து அவங்களால சில நஷ்டம் ஏற்படும். அவங்க யாருன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. மூணாவது வந்து அடக்க விலை மற்றும் பயன் ஆய்வு. அடக்க விலை அப்படின்னா ஒரு நோக்கத்தை அடைவதற்கு குறைந்த அளவு செலவு, குறைந்த அளவு செலவு பண்ணுவோம், ஆனால் லாபம் வந்து அதிகமாக வரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அது மாதிரி தான் இருக்கணும். குறைந்த செலவு பண்ணால் லாபம் வந்து அதிகமாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் அடக்க விலை பயன் அளவு. அப்புறம் சிறந்த நடவடிக்கையை தேர்ந்தெடுத்து முடிவு செய்தல். சிறந்த நடவடிக்கை அப்படின்னா பல மாற்று நடவடிக்கைகள் ஆராயப்பட்ட பிறகு அதில் சிறந்த நடவடிக்கைகளை தேர்ந்தெடுத்தல் வேண்டும். மாற்று நடவடிக்கை தீர்மானம் அப்படின்னா மாற்று ரெண்டு அல்லதுக்கு மேற்பட்ட முடிவு, ரெண்டு மேற்பட்ட முடிவு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துப்போம், தீமையை வந்து விட்டுருவோம். சிறந்த நடவடிக்கையை தேர்ந்தெடுக்கும் போது மேலாளர் வந்து செக்கணும். அப்போ தான் அபாய காரணங்கள், அபாய காரணம் நம்ம ரூல்ஸ் போடும்போது நம்ம விதியை பின்பற்றுவோம். சிலது வந்து நன்மையாக இருக்காது, அது வந்து சில மற்றவங்களுக்கு கெடுதலாக இருக்கும், இல்லை லாபம் வராது. அப்போ என்ன பண்ணுவோம், அது அதுதான் அபாய காரணங்கள் இருக்குது. முன்கூட்டி நான் தீர்மானிப்போம். அதன் பிறகு அதே மாதிரி அந்த வேலை வந்து மாதக்கணக்காக அதை வந்து செஞ்சு நிற்க முடியாது. சில நேரத்தை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படும். அப்புறம் வந்து வளங்களின் அளவும் மற்றும் அதை நிறைவேற்றவும் தேவையான நடவடிக்கையை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போல் வந்து பழைய அனுபவங்களில் ஏற்பட்ட விளைவுகள் ஆகியவற்றை கொண்டு நல்ல நடவடிக்கையை தேர்ந்தெடுத்தல் வேண்டும். அப்புறம் வந்து தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தல். நம்ம என்ன பண்ணுறோம், தீர்மானிச்சிடறோம், பிளானிங்லாம் போட்டு ரூல்ஸ்லாம் போட்டுறோம். பிளான் போடும்போது ஃபஸ்ட்டு வந்து அதன் பிரகாரம் வேலை செய்கிறாங்களா பணியாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிச்சிக்கினே, அப்புறம் சூப்பர்வைசர் பண்ணிக்கினே வரணும். யார் பண்ணனா மேலாளர் தான் பண்ணுவாங்க, அவங்க ஒழுங்காக செய்கிறாங்களா கீழ்மட்டத்தில். அப்படி செய்யும்போது கீழ்மட்டத்தில் அவங்க என்ன தான் அவங்களுக்கு பயிற்சி ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்களுக்கு சில சந்தேகங்கள் டவுட்லாம் அவங்களுக்கு வரும். அப்படி டவுட் வரும்போது அவங்க என்ன பண்ண, யார் தான் அதை நிவர்த்தி பண்ணணும்னா துறை மேலாளர் அல்லது மேலாளர். அவங்க தான் வந்து அதை வந்து நிறைய நடைமுறை அவங்களுக்கு கேட்கறதுக்கு உடனே சொன்னால் தான் அந்த வேலையை அவங்க அதை கற்று சுமூகமாக செஞ்சுக்கினே வருவாங்க. அப்புறம் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் நடைமுறைப்படுத்தணும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ அந்த விதி வந்து மாற்றுவாங்க. அந்த விதி மாற்றும் போது உடனே யாருக்கு தெரியப்படுத்தணும்னா கீழ்மட்ட பணியாளருக்கும் அவங்க தெரியப்படுத்தணும். செவன்த் பாயிண்ட்டு, தீர்மானத்தை பின்பற்றுதல் மற்றும் பின்னூட்டம். அப்படின்னா நடைமுறைப்படுத்திய தீர்மானத்தின் பலனை நாம் ஏற்கனவே முடிவு செஞ்சிருந்த மாதிரி பலன்களை ஒப்பிட்டு வந்து பார்க்க வேண்டும். ஏதாவது வேறுபாடு இருந்தால் சரியான நடவடிக்கையை தேர்ந்தெடுத்து அந்த நம்ம வந்து சரி செய்யணும், உடனுக்குடன் வந்து சரி செஞ்சணும். சில மாறுதல்கள் தீர்மானத்தில் செய்து அவற்றையும் வந்து நடைமுறைப்படுத்தலாம். இந்த வகையான தீர்மானங்கள் வந்து எந்த ஒரு புதிய விவரங்களையும் திரட்டவோ அல்லது ஒழுங்குமுறைப்படுத்தவோ வந்து தேவையில்லை. இவ்வகையான தீர்மானங்கள் சிக்கலாக இருந்தாலும் ஒரே பரிமாணம் கொண்டதாக வந்து உள்ளது. மேலாளர் எந்த ஒரு முயற்சியும் செய்ய வந்து தேவையில்லை. அவர் முதல்ல போட்ட திட்டம் இருக்குது இல்லை, அதன் பிரகாரமே வந்து பணியாளர் வந்து வேலை செஞ்சுக்கினே வருவாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வகையான தீர்மானங்கள் நடுநிலை மற்றும் மேல்நிலை மேலாண்மை வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த மாதிரி நிலை இருக்கும்போது மேல்நிலை மேலாண்மைனா இவங்க சொல்கிறது கரெக்டாக சரிதான், அது வந்து எந்த பாதிப்பும் பிரச்சனையுமே வராது. அதனால் வந்து அந்த விதியே வச்சிக்கினா நம்ம வந்து அதே பிரகாரம் வந்து நம்ம தொழில் நடத்தலாம்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க. இதுதான் வந்து திட்டம் முறை தீர்மானம். அதில் வந்து ரெண்டாவது பாயிண்ட் வந்து அடிப்படை தீர்மானங்கள். அடிப்படை தீர்மானம் அப்படின்னா இவ்வகை தீர்மானங்கள் பொதுவாக மேல்நிலை மேலாண்மை மற்றும் நடுநிலை மேலாண்மைக்கு முக்கியமானதாக வந்து கருதப்படுகிறது. மேல்நிலைக்கும் நடுநிலைக்கும் முக்கியமாக கருதப்படுகிறது. மேலாளரின் தகுதி உயர உயர திட்டமுறை தீர்மானங்களும் அவருக்கு எடுக்க வேண்டி உள்ளது. அதே மாதிரி மேலாளருக்கும் தகுதி உயர உயர அவங்கள திட்டமுறை தீர்மானங்களும் அவங்களுக்கு வந்து மாற வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு. அப்படி மாறும்போது திட்டமுறை தீர்மானங்கள் பொதுவாக கொள்கை முடிவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காகவே வந்து ஆய்வு செய்து மாற்று நடவடிக்கைகளிலிருந்து தேவையான தீர்மானங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. கொள்கை முடிவு அப்படின்னா வந்து நோக்கம்தான், எல்லா தொழிலுக்கும் நோக்கம், முக்கியமான நோக்கம் வந்து அவர் என்ன பண்ணுவார், அவர் நோக்கத்தை அந்த விதி கொடுத்துட்டு பணியாளர்கள் நடுவில் இருக்கிற இடைநிலை ஊழியர்கள் மற்றும் வந்து துறை மேலாளர்கள் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியாக செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கரெக்டாக சூப்பர்வைசர் பார்த்து நேர்க்கணும், சூப்பர்வைசன் பண்ணிக்கினே இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க வந்து எல்லாருமே நம்மளை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பணியாளர் எல்லாமே வந்து ஒழுங்காக வேலை செய்வாங்க. அவங்களுக்கு சில டவுட் இருந்தாலும் உடனே கேட்டு நிவர்த்தி பண்ணிப்பாங்க. அப்படி தீர்மானங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் போது மேலாளர் இவ்வகையான தீர்மானங்கள் தேர்வு செய்யும்போது கவனத்துடன் வந்து அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டும். அவங்க வந்து கவனமாக வந்து தீர்மானத்தை வந்து தேர்ந்தெடுக்க வேணும். ஃபஸ்ட்டு அவங்க வந்து கட்டமைக்கப்பட்ட அல்லது திட்டமிடப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் திட்டமிடப்படாத தீர்மானங்கள் ரெண்டு இருக்குது. கட்டமைக்கப்பட்ட தீர்மானங்கள் அப்படின்னா ஏற்கனவே முடிவு செஞ்சிட்ருப்பாங்க, மேலாளர் தான் அந்த குறிப்பிட்ட வேலையை கீழ் பணியார் இவங்க தான் கிட்ட இருந்தால் கவனிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி கவனிக்கும் போது பணியார் என்ன பண்ணுவாங்க, வேலை செஞ்சுக்கினே வருவாங்க. அப்படி வேலை செய்யும் போது ஒரு நாள் அவர் விடுப்பு கேட்பார், ஒரு நாள் சிஎல் கொடுங்க,
எனக்கு உடம்பு முடியல நான் ஹாஸ்பிட்டலில் போட்டேன்னு கேட்கும்போது அந்த லீவு கொடுக்குற பொறுப்பு யாருக்குன்னா மேலாளர் தான், அவர் தான் மேலாளர் கொடுப்பார். அப்படி மேலாளர் கொடுக்கும்போது ஒருத்தர் தான் கொடுப்பாருங்க லீவு கொடுப்பார், அதனால் பிரச்சனை இல்லாத மற்ற வேலையெல்லாம் ஒழுங்காக போய்கினே இருக்கும். திடீர்னு ஒட்டு மொத்தமாக சேர்ந்து எல்லா பணியாளரும் லீவு கொடுத்தா அந்த பிரச்சனையை அப்போ யார் தான் முடிவு எடுக்கணும்னா மேலாளர் தான் முடிவு எடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் விடுப்பு எடுக்கும்போது அந்த தொழில் வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்கும். அன்றைக்கி நடக்கக்கூடிய உற்பத்தி அன்றைக்கி வர லாபம் எல்லாமே நின்று போயிடும். இப்போ கட்டமைக்கப்பட்ட தீர்மானம்னா முன்கூட்டியே மேலாளர்கிட்ட லீவு கேட்டு எடுக்கிறது வந்து கட்டமைக்கப்பட்ட தீர்மானம். கட்டமைக்கப்படாத தீர்மானம் அப்படின்னா திடீர்னு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாத பணியாரம் லீவு போட்டுருவாங்க. அப்படி லீவு போட்டால் அது அந்த பிரச்சனை யார் தான் வந்து சரி செய்யணும்னா மேலாளர் தான் இப்போ சரி செய்யணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, எதனால் லீவு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பணியாளரை வர வச்சு அவங்க கேட்டு அவங்க வர முடியாத சூழ்நிலை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வராமல் விட்டுருவாங்க. அப்படி வராமல் விட்டுறதுனால திட்டமிடப்படாத அது வந்து தீர்மானமாக ஆகிப்போகுது. அப்படி திட்டமிட்ட தீர்மானம் அப்படின்னா முன்கூட்டியே பணியாளர் அனுமதி கேட்டு லீவு வாங்குவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து திட்டமிட்ட தீர்மானங்கள். இந்த திட்டமிட்டப்படாத தீர்மானம் எந்தவித அறிவிப்புமே இல்லாமல் அவங்க லீவு போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை மொத்தமே யார் தான் சால்வ் பண்ணால் அந்த மேனேஜர் தான் சால்வ் பண்ணும், மேலே தான் சால்வ் பண்ணும். அதுக்கு அந்த வேலை எதனால் நின்று போச்சு, எவ்வளோ நேரம் தாமதம் ஆகுது, அந்த வேலை தாமதம் ஆனது முறை மாற்று பணியாளரை வச்சு அந்த வேலையை அவங்க செஞ்சு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கணும். அதுமாதிரி திட்டமிட்ட தீர்மானங்களும் திட்டமிட தீர்மானம் எல்லாமே வந்து பிரச்சனையை வந்து முடிவு செய்கிறது யாருன்னா மேலாளர் தான். மூணாவது வந்து கொள்கை மற்றும் இயக்க தீர்மானங்கள். கொள்கை தீர்மானம்னா நம்ம கொள்கை, அந்த கரெக்டாக இந்த வேலையை இப்படி செஞ்சு முடிக்கணும், எந்த நேரத்துக்குள்ளே எத்தனை பேர் செஞ்சு முடிக்கணும் தான் அந்த கொள்கை. அந்த கொள்கையை பிரகாரம் அவங்க செய்யும்போது வந்து அதுக்கு இன்னொரு பேர் தான் இயக்க தீர்மானம்னு பேர். கொள்கை தீர்மானங்கள் மேல்நிலை மேலாண்மையில் ஒரு முக்கிய தீர்மானமாக வந்து கருதப்படுகிறது. இவ்வகை தீர்மானம் வந்து முழு நிறுவனத்தையே வந்து பாதிக்கலாம். இயக்க தீர்மானங்கள் கீழ்நிலை மேலாண்மையில் வந்து எடுக்கப்படுகிறது. கீழ்நிலை மேலாண்மையில் அவங்க வந்து சொல்கிற கருத்து வந்து மேல்நிலை எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழ்நிலைக்கிற மேலாளர் வந்து சொல்லும்போது அவங்க சொல்கிறத நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி மேலாளர் சொல்லும்போது சில பிரச்சனைகள்லாம் அதுக்கு வரும். எடுத்துக்காட்டாக வந்து வெகுமதி பங்குகள் அளிப்பது என்பது மேல்நிலை மேலாண்மை முடிவு செய்யப்பட வேண்டியது, கீழ்நிலை மேலாண்மையில் உள்ளவர்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்புறம் அமைப்பு முறை மற்றும் தனிப்பட்ட தீர்மானங்கள். அமைப்பு முறை அப்படின்னா மேலாளர் அவர் மற்றும் அவருடைய சார்ந்த அலுவலர்கள் என்ற நிலையில் தீர்மானம் வந்து செய்கிறாங்க. அவங்களுக்கு மேலாளர் மட்டும் எடுக்கிறது இல்லை, துறை மேலாளர் அவங்களுக்கு இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வந்து அமைப்பு முறையை வந்து செய்வாங்க. ஆனால் தனிப்பட்ட தீர்மானங்கள் என்பது மேலாளர் எந்த பதிலும் தனிப்பட்ட தனக்குரிய சொந்த தீர்மானங்களை வந்து தாமே வந்து எடுத்துக்கொள்கிறார். இப்போ தனிநபர் மட்டும் குழு தீர்மானங்கள், ஒரு வணிக நிறுவனத்தில் வந்து ஒரு தனிநபர் எடுக்கும் தீர்மானம் தனிநபர் தீர்மானம், ஆனால் குழு தீர்மானம் அப்படி இல்லை. இவ்வகை சிறிய அமைப்புகள் வந்து பின்பற்றுகின்றன. குழு தீர்மானத்தை வணிக அமைப்பில் உள்ள அனைத்து உறுப்பினரும் சேர்ந்து வந்து அந்த தீர்மானிக்கிறாங்க. அது வந்து அந்த தீர்மானிக்கிற அந்த தீர்வு வந்து அந்த வேலை எப்படி செய்யலாம், அந்த இயக்குனர் குழு யார், அதில் செயற்குழு யார், கீழ்மட்டத்தில் வேலை செய்கிறவங்க யார் அப்படின்றது எல்லாமே அவங்க வந்து தீர்மானிக்கிறாங்க. அப்படி தனிநபர் செய்யும்போது அவர் தனிப்பட்ட முறையில் எடுக்கிற விதியை வந்து மற்றவங்களெலாம் கண்டிப்பாக வந்து மற்றவங்களாம் யார், அவங்க கீழே இருக்கிற துறை அலுவலர், துறை மேலாளர், அவங்களுக்கு துறை மேலாளர் கீழே இருக்கிற அவங்களுக்கு வேலை செய்கிற அவங்களுக்கு கீழே இருக்கிற சூப்பர்வைசருங்க எல்லாமே அந்த தீர்மானத்தை அவங்க வந்து கேட்கணும்.